அனைவருக்கும் பிரியவின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுமாரி ஃபோர் சீட்டர் நடுவில் சென்டரில் ஒரு டேபிள் வச்ச மாதிரியும், அது தவிர பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னா. லாஸ்ட் வீடியோவில் சோஃபாவை பற்றியெல்லாம் நிறைய நான் கவர் பண்ணிட்டேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தேவைங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிளேசஸ், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் இது. இது டெக்ஸ் வேலி ஈரோடு. இது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், தேவைங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இது ரொம்ப பார்க்குறது ரொம்ப அழகாகவும் எக்ஸ்க்ளூசிவ் அப்படியே கிளாஸிக்காக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்கும். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினா மட்டும் இல்லை, அதில் போகிற ஃபர்னிச்சரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது டைனிங் டேபிள் செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி போகலாம். இல்லை டைனிங் டேபிளும் எனக்கு வந்து லிவிங் ரூம் சேர்த்து தான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபர்னிச்சரை கொஞ்சம் சிமிலராக பார்த்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இதோட டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுமாதிரி இந்த கர்விங் ஒர்க்லாம் கூட நல்லா அழகாக நீட் ஃபினிஷிங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85-1 lakh அந்த இதில் இருக்குது. உங்களுக்கு 20-25 thousand அந்த மாதிரி 15 thousand கூட உங்களுக்கு டைனிங் டேபிள் செட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு வந்துடுறேன். இது நல்லா அழகாக, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மரத்தால் ஆனது, ஆனால் இதை ஷேப்பே பார்த்தீங்கன்னா மரமாரியே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பால்கனியில் போடுறது, அதாவது கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்ட மாதிரி உள்ள பால்கனி, அதாவது தண்ணி படாமல் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டீ காஃபி ஈவினிங் போய் உட்காந்து அப்படியே ஒரு ஃபேமிலியோடு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி சிங்கிள் சோஃபா, அதேமாதிரி சிங்கிள் சேரு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம செட்டாகவும் நம்ம டிசைனாகவும் பண்ணி நம்ம வாங்குவோம். எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள்லாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் உட்டில் வேணும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கணும்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது உள்ளாரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நமக்கு தேவை அப்படின்னா கிளாஸ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்னதாக உட் ஒர்க் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஃபில் பண்ண மாதிரி. அதே மாதிரி இதே டிசைன் தான் இந்த சேர்லேயும் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க பாருங்கள் அது மாதிரி வச்சுருக்காங்க. கலரும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஷேட் வச்சுருக்காங்க, அப்புறம் டார்க் ஷேட் அந்தமாரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ குட்லேயும் செஞ்சு தராங்க, கண்ட்ரி வுட்னு சொல்கிறாங்க, அதையும் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த உட்டுலேயே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதனோட டிசைனும் நல்லாயிருக்கு பார்க்க. இது வந்து 6 seater தேவை அப்படின்னா இன்னும் 2 seater 8 seater இதை நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. வீடெல்லாம் கட்டியாச்சு, ஆனால் சூப்பர் சூப்பராக நல்லா அழகான ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், இடத்த அடைக்காது. இது இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் வந்து டைனிங் டேபிளாக வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கிறத விட இதுக்குள்ளே டேபிள்குள்ளேயே அப்படியே சமமாக அந்த சேரும் அமையிறது நல்லாயிருக்கு. இடத்தையும் இந்த ஸ்பேஸ் பண்ணுவோம், அதுமாரி சேவும் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு இதோட ஒர்க்கும் பாருங்கள். இதோட ப்ரைஸ் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு இது போதும், நல்லாயிருக்கு பார்க்க. ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இதுவும் இதுவும் பாருங்கள், சேமாக வந்து வந்து என்ன சொல்கிறது ஒரு கர்வாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு திருப்பி அதிலே கரெக்டாக அந்த இதுக்குள்ள வைக்கலாம், நல்லா இருக்குல்ல பார்க்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது, இந்த இடத்த கிளாஸ் மாரி கவர் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி டயகனலாக வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காட்டும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதெல்லாம் இருக்குது.
லாஸ்ட் இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபாலாம் நான் வந்து இந்த மாதிரி கார்னர் சோஃபா இந்த மாதிரி வித்தியாசமான சோஃபா செட்லாம் கட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து பெஞ்ச் மாடலில் இந்த கார்டன்லாம் போடுற மாதிரி இல்லை டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுக்கிற மாதிரி. பட் இது வந்து மேலே ஷீட் இருக்கணும், அப்போ இருந்தால் தான் இந்த தண்ணி ஊறாமல் இப்படி இருக்கும். இதுமாரி ஹேண்ட்லாம் வச்சுக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி உள்ளது இது. இதோட ப்ரைஸ் வுட்டு எப்பயுமே பார்க்க ஒரு அழகாக தான் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரிச் லுக்காகவும் இருக்கும் பார்க்க. இது வந்து டார்க் ஷேட்டில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ குட்டு கண்ட்ரி வுட்டில் இதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி டைனிங் டேபிளில் போகிற கபோர்டு அதுமாரி கூட வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கிளாஸில் மட்டும் இல்லை மார்பிளில் தேவை இருக்குது அப்படின்னா அதுவும் போட்டு தரோம் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் வருது. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்லேயும் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே காட்டிட்டே வரேன். நான் ஏற்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு 15-20,000 அதுமாரி டைனிங் டேபிள் செட் வச்சுருக்காங்க. சேர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மேட்ச் பண்ணிக்கிற மாதிரியும் தனியாக வச்சுருக்காங்க. டேபிள் தனியாகவும் சேர் இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ரேட்டுனா நிறையா எடுக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட் கொடுக்குறாங்க. ரீட்டைல் ப்ரைஸில் இருக்கிறவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க நிறையா. அதாவது காட்டு டேபிள் இதுமாதிரிலாம் எடுக்கிறோம். இதுவும் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இது டைனிங் டேபிள் செட்டும். இதுவும் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்குள்ளே அந்த அளவுக்கே இருக்குது, அந்த ஹைட்டுக்கே வச்சு அழகாக நீட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வுட்டில் பார்த்தோம்ல அதேமாதிரி இதில் கிளாஸ் போட்டுக்கலாம். இதுவும் பாருங்கள் அந்த மாதிரி சின்னது, இன்னும் மேலே கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி உள்ளது, இல்லை பெருசாக டிசைன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வுட்டு அந்த மாதிரி இருக்குது, கீழே அதோட 4 chairs இருக்குது அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம சேரும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். சேர் ஒரு ப்ரைஸ் தனியாக இருக்குது, அதேமாரி டேபிள் ஒரு ப்ரைஸும் தனியாக அந்தமாரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் ஏதாவது ஃபர்னிச்சர் கடையில் கூட நீங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம்.
டிசைன்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு, எனக்கு எப்பயுமே சொன்ன மாதிரி எனக்கு விண்டோ ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது பார்த்தீங்களா, இது லேடர் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு டைனிங் டேபிள் செட்டு மாரி இந்த டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் இது தவிர வேற என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி வால் யூனிட்லாம் கூட இருக்குது. ஃபியூச்சரில் அது உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக போகிறேன். டைனிங் டேபிள்னா டைனிங் டேபிள் மட்டும் பார்க்குறதுக்கு, அதுமாரி சோஃபானா அதை மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு வால் யூனிட் ஃபியூச்சரில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பின்னல் அந்த பேம்புல அந்த ஒயர் மாரி பின்னிருப்பாங்களோ அந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் இருக்குது. ஓல்டு இந்த பழைய காலத்து வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸில் வச்சுருப்பாங்க. இங்கேயும் வச்சுருக்காங்க அந்த டிசைன்லாம், நல்லா இருக்குல்ல பார்க்க. சில பேருக்கு வந்து ஹெரிட்டேஜ் அது பழைய காலத்து டைப்பில் மாடல்லாம் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி மாடலும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஏற்கனவே நான் ஒன்று காட்டினேன்ல, டேபிள் ஹைட்டுக்கே இருக்கும் சேருன்ட்டு, அதுவும் இது வந்து இது ஒரு டிசைன். இது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து ஃபோர் சீட்டர். அது இது வந்து அதே சமம், அதோட கொஞ்சம்தான் ஹைட்டில் இருக்குது. நல்லா வந்து ஷைனிங்காகவும் அதே சமயம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது டீ குட் அப்படிங்கிறதுனால இந்த பிரைஸில் இருக்கு. பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த டிசைன்லாம். பால்கனியில் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா டூ சீட்டர், அதோட நடுவில் ஒரு சென்டரில் ஒரு இது டேபிள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது, டேபிள் தனியாக நம்ம வாங்கிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா சேர் தனியாக வாங்கி நம்மளே அதை செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸட் ரேட்லாம் இல்லை உங்கள்கிட்ட. நம்ம நிறையா டேபிள்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோஃபா இதெல்லாம் நம்ம வாங்கும் போது ப்ரைஸஸ் கம்மி பண்ணி தரேன் நாங்கள். அதாவது ஒரு பொருள் வாங்குறத விட ஒரு ரெண்டு மூணு வாங்கணும் செட்டாக வாங்கி நம்ம வீட்டுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டூ சீட்டர். இது இப்போ ஃப்ளாட்லாம் இடம்லாம் பார்த்துறது இல்லையில, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வால் யூனிட் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், டிவி வால் யூனிட்லாம் என்னென்ன டிசைன்ஸ் வச்சுருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியாச்சு. அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். தேவனுங்க செக் பண்ணிக்க என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு. இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோலாம் பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.